ஐஐடி எடுத்திருக்கேன் 510th வேற 10th தான் முடிச்சிருக்கேன். இனி படிக்கிறவங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கு நம்மளுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். அரசியல் பத்தி பேசிருக்காரு, அரசியலுக்கான புரிதல் உங்களுக்கு இருக்கா இந்த வயசுல? யா இருக்கு. என்ன சொன்னாரு? அரசியல் பத்தி காசு கொடுத்து ஓட்டு வாங்க கூடாதுன்னு சொன்னாரு. இது எப்படி பாக்குறீங்க? அரசியல் வழியா பாக்குறீங்களா இல்ல ஏதோ நம்ம அட்வைஸ் பண்ற மாதிரி பாக்குறீங்களா? ஒரு கைடரா, ஒரு கோச்சா பாக்குறேன். அமௌண்ட் வாங்கினது அதெல்லாம் தாண்டி அவரை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல அவர் எங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துப்பார், இந்த மாதிரிலாம் தூரமாக பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். அவர் இன் பர்சனாக எங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது, எங்கள் ஃபேமிலிக்கிட்ட நல்லா பேசினது, ரொம்ப லைக் ஆல்ரெடி எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் மாதிரி ரொம்ப பேசினார். அது ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. அந்த மொமெண்ட் வந்து வேர்ட்ஸால் டிஸ்கிரைப் பண்ண முடியல. இந்த டே வந்து ரொம்ப ஸ்பெஷல் டேவாக எனக்கு அமைஞ்சிருச்சு. புரிஞ்சுது. அவர் வந்து எங்களோட நாலேஜையும் வைஸாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அவர் ரொம்ப நல்லா எடுத்து பேசினார். அது வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. சினிமாவில் இருந்துக்கிட்டு ஆனால் எஜுகேஷன் பற்றி அவர் இவ்வளோ நல்லா பேசினது, எங்களை இப்படி என்கரேஜ் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இன்னும் அட்மயர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் இதுக்கப்புறம். இல்லை அவரும் இன்றைக்கி வந்து எஜுகேஷன் அந்த மாதிரி திங்ஸ் தான் பேசியிருக்காரு. நாலேஜ் அவர் வந்தாருன்னா அப்போ எனக்கு அவர் என்னென்ன பண்ணுறாரு, அவரோட ஐடியாஸ் எப்படி இருக்குது, அவர் எந்த வேல போறாரு, அது எனக்கு அட்மயர் பண்ணிச்சு, நான் கண்டிப்பா ஓட்டுவேன். என் பேர் எம் ஜெஃபிதா ஜெயகிருவா, நான் அம்பத்தூர்ல இருந்து வரேன். என்னோட மார்க் வந்து 473/500. இன்னைக்கு விஜய் சாரை வந்துட்டு ஸ்டேஜ்ல பார்க்கும் போதே எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, அது சொல்றதுக்கு ஒரு வேர்ட்ஸே இல்லை. அந்த அளவுக்கு வந்துட்டு நான் ப்ரௌடா, அப்புறம் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன், நர்வஸும் ஆயிட்டேன். விஜய் சார் வந்து எனக்கு பேசிக்கா வந்துட்டு பிடிக்கும், அந்த பிகில் மூவி அதெல்லாம் பார்த்துட்டு பிடிக்கும். பட் இன்னைக்கு வந்துட்டு அவரோட ரியல் கேரக்டர் என்ன அப்படின்றது தெரிஞ்சப்போ எனக்கு அவர் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். அவர் கொடுத்த லைஃப் கோட்ஸாக இருக்கட்டும், அவர் கொடுத்த அந்த பாலிட்டிக்கை பற்றி இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த மொமெண்ட் வந்துட்டு என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து நான், என் பேர் பவானி, நான் ஆவடியிலேருந்து வரேன். இங்கே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து எனக்கு நான் காலேஜ் ப்ராசஸில் இருந்தப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு நம்பலை அப்போலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க போல, அதெல்லாம் யாரும் ஒப்புறா அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லை, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்தாங்க, இதுக்கு வந்தாங்க, ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே உண்மையாக இருக்குது போல் அப்படின்னு நம்பினோம். அப்போ செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அப்போ கூட நாங்கள் விஜய் கையால் வாங்குவோம் அப்படின்லாம் நம்பலை. அதுக்கப்புறம் இங்கே வந்து விஜய் சார் வந்து கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் உண்மையாக விஜய் சார் தான் தரார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினேன். அது வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அங்கே கிட்ட போக போக கொஞ்சம் மாதிரி நர்வஸாக இருந்தது, ஐயோ அப்படின்ற கை கால்லாம் உதறாது, ஏசி ஃபுல்லாக உதறவே ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து கொஞ்சம் பட் செம்ம ஹாப்பியாக இருந்தது, எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணி தான் இது பண்ணி தான் ஸ்டார்டே பண்ணார். அவர் என்ன சொன்னாருன்னா, எஜுகேஷன் நீங்கள் இப்போ எல்லாருமே நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க, நல்லா தான் படிக்கிறீங்க, பட் எஜுகேஷன் கம்ப்ளீட் எஜுகேஷனால் நம்ம 10 வருஷம் கழித்து இது பண்ண ஒரு இது விஷயம் இருந்தாலும் நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். அது பாதி மருந்து அப்போ நமக்கு எது ஞாபகம் இருக்கோ அது மட்டும்தான் எஜுகேஷன், அதுதான் கம்ப்ளீட் எஜுகேஷன் சொன்னார். அப் இது வந்து எயின்ஸ்டீன் சொன்னது, அதாவது சொன்னார். அது என்ன மீனிங்னா, நம்ம கேரக்டர் தான் 10 வருஷம் கழிச்சு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் நமக்கு ஞாபகம் இருக்காது, நம்ம கேரக்டர் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஒரு விஷயம் இப்படி தான் நடந்துக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட கம்ப்ளீட் எஜுகேஷன். அதை மாதிரி அதோட ஐடென்டிட்டி கேரக்டர் டெவலப் பண்ணுங்கள், லைஃப்பை என்ஜாய் பண்ணாலும் உங்கள் செல்ஃப் ஐடென்டிட்டியை யாருக்காகவும் விட்டுறாதீங்க அப்படின்னாரு. அண்ட் ஓட் போடுறது இப்போ நீங்கள் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டை ஃபஸ்ட் ஓட்டர்ஸ் ஆக போகிறீங்க, காசு வாங்கிட்டு உங்கள் ஓட்டை போடாதீங்க. அதை மாதிரி போட்டால் அது வளர, உங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து 1000 ரூபா தராங்கன்னா ஒரு தொகுதியிலே 1 கோடி 2 கோடி 15 கோடிலாம் தராங்க, அப்போ வந்து அவங்க அதுக்கு முன்னாடி எத்தனை சம்பாதிச்சிருப்பாங்க. ஸோ உங்கள் ஓட்ஸை காசுக்காக விற்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் காசு வாங்கிட்டு போட சொல்லாதீங்க. விஜய் சார் அரசியலுக்கு வந்தால் ஓட்டு போடுவீங்களா? அவர் சொன்ன அவர் யோசிக்கிறது அதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்தது. இல்லாமல் இப்படி பண்ணும்போது வந்தார்னா இன்னும் நல்லா பண்ணுவார் அப்படின்னு. இதை பற்றி நான் இது பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எனக்கு. நான் வந்து இது நடக்கும்னு நினச்சி பார்க்கல, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவர் ரொம்ப நல்லா பேசினார், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பாலிடிக்ஸ் பற்றி நல்லாவே பேசினார். ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? ஏன்னா அவர் வந்து நான் பண்ணுவேன், ஓட் பண்ணுவேன் அவருக்கு. ஏன்னா அவர் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ
அதெல்லாம் நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அவருக்கு ஓட் பண்ணுவேன். என் பேர் ஹரிணி. நான் விலிவாக்கம்லேருந்து வரேன். நான் ஐசிஎஃப் சில்வாச்சுப்டி ஸ்கூலில் படித்தேன். நான் 600 573 எடுத்தேன் டுவெல்த்தில். நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. நான் மார்க் ஷீட் வாங்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க போல இருக்குது ஸ்கூல்ஸில், எனக்கு தெரியாது. அப்போ கேட்டாங்க உங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு 3 டாப்பர்ஸ் எழுதிட்டாங்கம்மானாங்க. நான் எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறமா எல்லோரும் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி விலிவாக்கத்தில் நீங்கள் செகண்ட் வந்திருக்கீங்கம்மா அப்படின்னாங்க. ஓகேங்க சார் அப்படின்னும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டீடைல்ஸ் கேட்டாங்க. அப்படி அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்தோம். கொடுத்ததுக்கப்புறம் கூட சரி ஓகே என்ன இதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் 2 days பிஃபோர் வந்து உங்களுக்கு கார்டு வந்திருக்கம்மா, நீங்கள் வந்து சாட்டர்டே சாரை மீட் பண்ணுவீங்க அப்படின்னாங்க. நாங்கள் அப்போ கூட சரி சார் மீட் பண்ணால் சார் யாருக்காச்சும் ஒரு 3 பேருக்கு கொடுப்பார் ஏதாச்சும் ப்ரைஸ், அதுக்கப்புறமா யாருக்கும் கொடுக்க மாட்டார், மற்றவங்க யாராவது கொடுப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் சாரே ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும்போது இந்த டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் நேரில் பார்த்து சார் என்கிட்ட சிரித்து பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். வந்தால் ஓட் போடுவேன் சார். ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக ஓட் போடுவோம்ல சார். கண்டிப்பாக நான் போடுவேன் சார்.